பர்மா காலனியில் உள்ள முனீஸ்வரன் கோவிலை என்னை மீறி எப்படி இடிக்கிறீர்கள் என பார்க்கிறேன் என விஷால் சவால் விடுத்த நிலையில் பர்மா காலனியில் என்ன நடக்கிறது, விஷாலின் சவாலின் பின்னணி என்ன என்பதை விவரிக்கிறது இந்த தொகுப்பு. இது பிரச்சனை இல்லை, இது எல்லா பிரச்சனைக்கும் ஒரு தீர்வு கிடைக்கும் வாழ்க்கையில். உண்மையிலேயே கடவுள் வந்து பாருங்க தூருது, நல்ல விஷயம் நடக்க போகுது. ஆக்கிரமிச்ச நிலத்தை வந்து மீட்டுறது வந்து எனக்கு ஒன்றும் புதுசு கிடையாது, நடிகர் சங்கத்திலேருந்தே தொடங்கிடுச்சு. இங்கிட்ட வந்து போர்டு வச்சுருக்காங்கன்னு சொன்னாங்க, இதுதான் அறிகுறி. நான் சொல்லிட்டு போகிற மனுஷன் கிடையாது. நான் நீங்கள் போர்டு வைக்கட்டும், அந்த சிலையை உடைக்கிறதுக்கு முன்னாடி முதல்ல உங்கள் சார்பாக முதல்ல நான் நிற்கிறேன். சிலையை உடைக்க வந்தால் முதல் ஆளாக நான் வருவேன் என விஷால் குறிப்பிட்டது சென்னை ஈக்காட்டு தாங்கல் பின்புறம் அடையாறு ஆற்றங்கரையோரத்தில் அமைந்துள்ள பர்மா காலனியில் உள்ள முனீஸ்வரர் கோவில் குறித்துதான். அடையாறு ஆற்றை அகலப்படுத்தும் பணி மற்றும் கரையை சீரமைக்கும் பணிகளை தொடங்குவதற்காக இங்குள்ள முனீஸ்வரன் கோவில் மற்றும் பர்மா காலனி குடியிருப்புகளை அகற்ற அரசு முடிவெடுத்துள்ளதாக கூறப்படுகிறது. 1985 மற்றும் 2015 ஏற்பட்ட பெருவெள்ள பாதிப்புகளின் போது குடியிருப்புகளை அகற்ற முற்பட்ட நிலையில் மக்கள் கோரிக்கைக்கு இணங்க அந்த பணிகள் கைவிடப்பட்டன. இந்நிலையில் தற்போது பொதுப்பணித்துறை அதிகாரிகள் அடையாற்றை அகலப்படுத்தும் நடவடிக்கையாக எல்லைக்கல்லை நட்டுவிட்டு சென்றது மக்களிடையே கொந்தளிப்பை ஏற்படுத்தியது. எங்களுக்கு இந்த இடம்தான் வேணும், எங்களுக்கு இல்லாத்தையும் எல்லாரும் செத்துடுவோம் எதையாவது சாப்பிட்டு. இல்லை இல்லை, இந்த இடத்தை விட்டு நாங்கள் எங்கேயும் போக மாட்டோம். 60 வருஷம் 55 வருஷம் நாங்கள் எங்கேயும் இருந்துட்டோம். ஆம்பளைங்களுக்கு கூட எதிர்பார்க்காம வீட்டு வேலை இந்த வேலை இந்த வேலைன்னு 4 தொகுதியிலையும் எங்களுக்கு போகிறதுக்கு வழி இருக்குது. எங்களுக்கு அது ஏதாவது பிரச்சனைன்னு தான் கண்டிப்பாக பொம்பளைங்க ஏதாவது செஞ்சுக்கிறோம், இது உறுதி. இந்த விவகாரம் குறித்து அமைச்சர் தாமோ அன்பரசனிடம் மக்கள் முறையிட்ட நிலையில் அதிகாரிகளுடன் ஆலோசித்து முடிவெடுக்கலாம் என உத்தரவாதம் அளித்துள்ளதாக மக்கள் தெரிவிக்கின்றனர். மக்களின் வாழ்வாதார சிக்கலை ஏற்படுத்தும் பிரச்சனையாக கருதப்படும் நிலையில் இந்த விவகாரத்தில் விஷால் தலையிட்டுள்ளது பரபரப்பை ஏற்படுத்தியது. தயாரிப்பாளர் சங்கத்தில் தொடங்கி பிறகு நடிகர் சங்க தேர்தல் வெற்றி என விறுவிறுப்பான பொது வாழ்க்கையில் அடுத்த கட்டத்தை நோக்கி நகர்ந்தவர் திடீரென ஆர்கே நகர் தேர்தலில் வேட்புமனு தாக்கல் செய்து அதிர்ச்சி கொடுத்தார். அவ்வப்போது சமூக பிரச்சினைகளைக் கண்டு கொதித்து கருத்து தெரிவிப்பதை வழக்கமாக கொண்டிருக்கும் விஷால் அரசியலுக்கு வரப்போகிறார் என்ற பேச்சும் அவ்வப்போது எழுவதுண்டு. இப்படி தனது பிஸி ஷெடியூல்களுக்கிடையே பொது வாழ்க்கையிலும் ஆர்வம் காட்டி வரும் விஷால் பர்மா காலனி விவகாரத்தில் ஓட்டு போட்டிருக்கோம்ல என உணர்ச்சி பொங்க பேசியிருப்பது பலரை புருவம் உயர்த்த செய்துள்ளது. இந்த இடத்த என்ன அழகு படுத்த முடியும், இல்லை என்ன வந்து புண்ணியம் கிடைக்கும்? இந்த இப்போ சிலையை உடைக்கிறது வந்து சும்மா ஒரு கிரீன் பென்ல வந்து ஒரு ஐஏஎஸ் ஆஃபீஸர் வந்து கையெழுத்து போடுவார், இங்கிட்ட வந்து வந்து ஒரு போர்டு போடுவாங்க. அதை தாண்டி ஒரு விஷயம் இருக்கு, நம்மளோட உணர்வுன்னு ஒன்று இருக்குல்ல, நம்ம ஓட்டு போட்டோம்ல, நம்ம ஓட்டு போட்டோமா இல்லையா? சும்மாவா ஓட்டு போட்டோம்? நம்மளுக்கு நல்லது நடக்கும்ன்றது நம்பிக்கை தானே ஓட்டு போட்டோம். அரசியலுக்கு வரும் திரை நட்சத்திரங்கள் அதற்கு முன்பு சமூக பிரச்சனைகளில் ஈடுபடுவதை வழக்கமாக கொண்டிருக்கிறார்கள். அந்த வரிசையில் அரசியல் அரிதாரம் பூச தயாராகிவிட்டாரா விஷால் என்ற கேள்வி தீவிரம் எடுத்துள்ளது. ஆனால் இந்த மேடை பேச்செல்லாம் மார்க் ஆண்டனி பட ப்ரமோஷனுக்காகத்தான் என ஒரு பக்கம் விமர்சனமும் கிசுகிசுக்கப்படுகின்றன. விஷாலின் பர்மா காலனி பேச்சு பொது வாழ்க்கைக்கான அச்சாரமா அல்லது வெறும் பட ப்ரமோஷனுக்கானதா என்பதை பொறுத்திருந்தே பார்க்க வேண்டும். தந்தி செய்திகளுக்காக ஒளிப்பதிவாளர் லூகாஸுடன் செய்தியாளர் பிரகாஷ். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.